காலி அகுவச ஹேனிகம ஸ்ரீ போதிராஜ விவாரையில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற மத அனுஷ்டான நிகழ்வு ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் அனைத்து இனத்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர், வாழ்கின்றனர், எதிர்காலத்திலும் அப்படியே வாழ்வார்கள். ஆனால் இந்த ஒற்றுமையை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உடைக்க முற்பட்டார். நாட்டை பிளவுபடுத்த எண்ணினார். ஆனால் அந்த நிலை இன்று மாற்றமடைந்துள்ளது. அதே நிலையை மீண்டும் யாரேனும் உருவாக்க நினைத்தால் அதற்கு இடம் கொடுக்க முடியாது.